ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான். ஒரே ஒரு முட்டையை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி. அடுத்து இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் மல்லி, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி கொதிக்க வச்சுருங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இது இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ மல்லிக்கீரை போட்டுடலாம். தேங்காய் நிறைய போட்டுக்கிறதுனால நல்லா திக்காகவே தான் இருக்கும் குழம்பு. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே தங்க விடக்கூடாது, அப்படியே கிளறிடணும். இப்படி கிளறிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அதில் மிக்ஸ் ஆகிடும். நாம் வந்து சாதாரணமாக முட்டை குழம்பு வச்சா உடச்சி ஊற்றிட்டு அவள் 1-2 முட்டை உடச்சி ஊற்றுவோம். இது வந்து ஒரு முட்டையை உடச்சிட்டு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அப்படியே கலண்டுரும் அந்த முட்டை. அதோடய ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டுமே வந்து தனியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்கி விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோதான் சூப்பரான சுவையான முட்டை ஆவணம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி பரோட்டா ரைஸ் கூட எல்லாத்தோடையுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும், சூப்பரான ஒரு குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஏன் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.